மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்து நல்ல மாற்றங்களும் வரப்போகிறது சிகரத்தில் ஏறி நிற்க போகிறாங்க மகரம் சிகரம் ஏறப்போகிறது போகிறது கடந்த மூணு வருஷமாக ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால் அழாத குறை வாய்விட்டு அழுதவர்கள் அதிகம் எவையெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ அவையெல்லாம் உங்களிடம் இருந்த நிலைமை இந்த வருடத்தோடு மிகப்பெரிய அளவில் மகர ராசிக்காரர்களுக்கு மாறப்போகிறது சனி பகவான் ஒரு நல்ல இடத்துக்கு வரப்போகிறார் அதைவிட மேலாக மற்ற கிரகங்கள் எல்லாம் இதாக இருக்குது தொழில் சரியில்லாதவர்கள் வேலையில் நிம்மதியாக இல்லாதவங்க மன அழுத்தங்கள் தீரக்கூடிய எல்லாம் நன்றாக நடக்கக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய இனிமேல் நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல வருஷமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக அமையும் பொதுவாக மகர ராசிக்கு தான் கடந்து வந்த பாதைகளில் அடைஞ்ச துன்பங்கள்லாம் விலகி நல்ல நோய்கள் அமைவதற்கு உண்டான வரு வருட ஆரம்பத்தில் கால கிரகங்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது மேலும் அவர்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் அவங்க எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மகர ராசிக்காரங்கள் அதை சாதிக்கலாம் ஆரம்ப வருட ஆரம்பத்திலையும் சரி அதுக்கு வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய கிரக மாற்றங்களும் மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுத்த காரியங்கள் எல்லாம் அவங்க வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இந்த ஆண்டு அமைகிறது எப்போ பார்த்தாலும் ஒரு பயத்தோடு இந்த மகர ராசிக்காரங்க இதுவரைக்கும் இருந்தாங்க அந்த பயம் இனிமேல் வந்து விலக ஆரம்பிக்கும் இனிமே நம்ம தயவு தாட்சணம்லாம் பார்க்கவே கூடாது நாம் வந்து ரொம்ப அதாவது வெளிப்படையாக இறங்கிட வேண்டிதான் எல்லா வேலைகள்லையும் அப்படின்னு ஒரு தைரியத்தை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் அடுத்து நம்மளால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுது வேலை கிடைக்கும் வீடு மாறினா நல்லது ஏன்னா அடுத்தது வீடு மாறுவாங்க வீடு மாறுறது மூலமாக அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் வர ஆரம்பிக்கும் மகர ராசி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தனிக்காட்டு ராஜா அவங்க இந்த புத்தாண்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தடைய தடைய போகிறாங்க தனிமீனன்னு ஜெயிப்பாங்க எப்பவுமே மகர ராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தனிமை விரும்பி எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா தனியாக போவாங்க தனியாக செய்யக்கூடியது இந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய யோகாண்டாக அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து திருக்காலத்தி ஸ்ரீகாலஹஸ்தி நாதனை போய் கும்பிட்டு வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய மேன்மை தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க திருச்செந்தூர் அதில் போய் கும்பிட்றது இந்த வருஷத்துக்கு ஒரு நிறைவான அமைப்பாக இருக்கும்